திரும்ப ஆரம்பிக்கலாமா? ஏற்காடா ஓகே நிக்கலாம். டேய் போடு கார்னர். கும்பலாக சுத்துவோம் நாங்கள், டர்ரு புருன்னு முறுக்குவோம். நேச்சர் ப்ளஸ் பனி தாங்க இது இருக்கிறதுலே வந்து பெஸ்ட் காம்போ. அடி நம்ம ஆரம்பிச்சு விட்டா பின்னால் முடிச்சு விட்டுருவானுங்க. எனக்கு சுத்தமாகவே ஐடியா இல்லை கைஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஏற்காடா ஓகே நிக்கலா, ஏற்காடா ஓகே நிக்கலா, ஓகே நிக்கலா. ஆக்சுவலி இவங்க பேசியிருந்தாங்க அங்கே வந்து அலோவ் பண்ணுற மாதிரி யாராச்சும் ஆள் தெரியுமான்ட்டு, பட்டு அது கை கூடி வரல. அதனால தான் ஏற்காடுனாங்க. அண்ட் அகைன் இப்போ திரும்பவும் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, என்னன்னு தெரியல. ஏற்காடு வைப்ஸ் திரும்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதே வண்டியில் போயிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஏற்காடு ரூட் அப்படியே நம்மளுக்கு ஞாபகம் இருக்கு. பின்னால் ஒரு அஞ்சு வண்டி வருது, முன்னால் எவ்வளோ தூரம் அனிவர்சம் போதுன்னு பாருங்களேன் இருக்கு. நான் கொஞ்சம் ஸ்டெச் அடிக்கிறேன், பட் வந்து என்னால் ஃபுல்லாக காட்ட முடியாது. ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் வருது, ஸ்லோ பண்ணிவிடுவேன். அதை பாருங்க நடுவு லேண்டில் வந்து வந்தோம் ஜாயின். கைஸ் அப்படியே லைட்டாக பப்ளிக் அட்டென்ஷனும் பார்க்கலாமா? ஊருக்குள்ள வந்துருக்கோம், ஒரு பாப்பா போடலாமா? அடி நம்ம ஆரம்பிச்சு விட்டா பின்னால முடிச்சு விட்டுருவானுங்க. இந்த ரோடு சூப்பரா இருக்கும் கைஸ். ஆக்சுவலி என்னன்னா நாங்க லாஸ்ட் டைம் ஏற்காடு போகும்போது, அதாவது போன மாசம் ஏற்காடு போயிட்டு ரிட்டர்ன் வந்தது இந்த ரூட்ல தான். நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கும் ரோடு. அண்ட் போக போக பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல்லா கிராமம் தான். நான் போன வீடியோலேயே நான் போட்டிருப்பேன், லைக் இந்த இடத்தாண்ட வந்து நம்ம போனோம்னா போகிற வழியே சீனிக் பிளேஸ் தான் நிறையா இருக்கும். அதாவது லெஃப்ட் சைடில் அருவி, சின்ன சின்ன பாண்டு, அதுக்கப்புறம் ஒரு ஏரியா ஃபுல்லாக குரங்கு, அந்த வழியில் தான் போயிட்டுருக்கோம். பார்க்கலாம் என் கோபுரோட பேட்டரி வேறு எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு தெரியல. அப்படின்னா நான் சேடில் திறந்து உள்ளேருந்து எடுக்கணும். இந்த டேங்க் பேக்கை யூஸ் பண்ணுறதில்ல கைஸ், புது பெயிண்ட் போடுறதுனால. டேங்க் பேக் போடுறதுனால தான் எனக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்க்ராட்ச் ஆகுது டேங்கில். கைஸ் நான் சொன்னல ஒரு கிராமத்துக்குள்ளே போவோம், ரோடே பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கிளைமேட்டுக்கும் இந்த இடத்துக்கும் சூப்பராக இருக்குது கைஸ். அண்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னால் போயிட்டாங்க, ஒரே ஒரு ஒரு ப்ரோ மட்டும் வந்து பேக்கில் டெய்லாக வராரு. ஏற்காடுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஃப்ரெண்ட் ரூட் ட்ரை பண்ணுறோம் கைஸ். நான் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு போயிட்டு இப்படியே ரைட்டு, அதாவது இந்த சைடு திரும்புகிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா புது ரூட்டு. ஸோ இந்த வழியாக போனால் எஸ்டேட் வரும்ன்றாங்க. நான் அப்படி போனது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸில் ஏற்காடு ரீச் பண்ணிடலாம். நம்ம இப்போ இந்த வழியாக போகிறதுனால பார்த்தீங்கன்னா 77 கிலோமீட்டர்ஸ் வருது. வெயில் தான் லைட்டாக போட்டு தாக்குது. இன்னும் உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா வெயில் கொஞ்சம் நல்லா கம்மியாகும். 22 டிகிரிஸ் கைஸ் இப்போது ஏற்காட்டில், அதாவது டைம் 1:30 மணிக்கு ஏற்காடு கிட்டே ரீச் பண்ண போகிறோம். அண்ட் இந்த டெரைன் பார்த்தீங்கன்னா இது வேறு மாதிரி ஒரு டெரைன். பக்கா கிராமம் இது, அம்மா பாளையம் கைஸ் இந்த கிராமத்து பேர். எப்படி இருக்கு பாருங்கள், எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் பில்டிங் கூட இல்லை. எல்லாமே வந்து ஃபுல்லாக ஃபார்மிங் ரிலேட்டடான மாட்டு பண்ணை, சின்ன சின்ன வீடு, மக்கள் வசிக்க அந்த மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல இந்த நேச்சரு. அப்பா க்ளவுட்ஸ் பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு தெரியும் கோப்ரோவில் வந்து நெக்ஸ்ட் லெவலில் உங்களுக்கு இந்த க்ளவுட்ஸோட பேட்டர்ன் காட்டுன்ட்டு. அப்படி இப்போ இந்த ஊர் பேர்றது பள்ளிப்பட்டி. பப்ளிக் பார்த்தீங்களா கைஸ், பப்ளிக்கோட ரியாக்ஷன். நாங்கள் அப்படியே ரொம்ப ஒழுக்கமாக நல்ல பிள்ளைகளாக பார்த்தீங்களா லைனாக போயின்ட்டு இருக்கோம். ஸோ பார்க்குறதுக்கே வந்து அவங்க யாரா இவனுங்க அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனால் வந்து நான் ஏற்காடு வரும்போது நிச்சயமாக இந்த ரூட்டில் சுவாரில் நான் வரல. ரைட்டில் போனால் சேலம், அந்த வழியாக தான் போகணும். இது கொஞ்சம் சுத்து கைஸ். அவன் சவுண்ட் அந்த அட்டெம்ப்ட் ஆகிடுச்சு கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வண்டி சீரிச்சு வாவல. ரெண்டு நாள் பேசுவாங்க போல, ஏய் இந்த ஊருக்குள்ள இவ்வளோ ஒரு வண்டி இவ்வளோ கும்பலாக போனானுங்க
அதே சமயம் ஜூஸ் கடையில் நிப்பாட்டி ஜூஸ் குடிக்கும் போது கூட ஒரு அங்கிள் பார்த்தீங்கன்னா அவரோட பாப்பா இங்க பாரு எல்லாருமே வந்து சூட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க இவங்க தான் பைக்கர்ஸ் அப்படின்னாங்க. காலையில் மீட் பண்ண பையன் பார்த்தீங்கன்னா ரேஸ்டர்ன்னா புரிதல் நீங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்த்துக்கோங்க கைஸ். ஹோட்டல் சிவ கிருஷ்ணா கிருஷ்ணன் கிருஷ்ணா தான் ஃபஸ்ட்டு கரெக்டாக தான் சொன்னேன். எங்கே போகிறோன்றது யாருக்காச்சும் ஐடியா இருக்குங்களா நண்பர்களே? போய் கேட்கணும் கரெக்டாக தான் வரீங்களா இல்லையான்ட்டு. இந்த ரைடோட தேர்டு ஃபியூயல் பிரேக் கைஸ் ஆக்சுவலி ஃபுல்லாக சாப்பிட்டதுனால பார்த்தீங்கன்னா அப்படியே உடம்பே வந்து மந்தமாயிடுச்சு. ஃபுல்லாக வயிறு செம்ம ஃபுல்லு பொட்டாசி மாதம் அதெல்லாம் வந்து பார்க்கவே இல்லை. அப்படி 25 பேரா ஹெவியாக ஆர்டர் பண்ணிட்டாங்க. 2 கோடி தான் இருக்குது இந்த வண்டியில். எனக்கு இது தான் ஒரு சின்ன மைனஸாக இருக்குது. வா, இதுக்கு மைலேஜ் போட்டு முன்னுக்கு வர முடியல. பாருங்க குரங்கு. பொதுவாகவே இந்த டூரிஸ்ட் பிளேஸ் லைக் ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு அண்ட் ஏலகிரி போகிற உள்ளலாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக குரங்கு இருக்கும். அதுவும் நம்ம மலை ஏறத்துக்கு முன்னாலே. அது ஏன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்காடு 24 கிலோமீட்டர்ஸ் கைஸ் இப்போயே ஃபாகு தெரிஞ்சு பாருங்களேன். மலையே மேலே சைடு ஃபுல்லாகவே ஃபாகால் கவராக இருக்குது. எப்போ போய் ரீச் ஆகும்ன்ட்டு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கிறாரு. ஏன்னா வந்து ரொம்ப டயர்டாகிடுச்சு கைஸ் உடம்பு. அது சொல்ல மறந்துட்டேன், புது ஜாக்கெட் ஒன்று ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கி போட்டுருக்கேன். இது என்ன கம்பெனினா டிஎஸ்ஜி EO2 பின்னால் ஹம்ப் ரேசிங் ஜாக்கெட் மாதிரியே இருக்கும். நான் அப்படியே உங்களுக்கு சைடில் அது ஃபோட்டோ போடுறேன். அப்படிலாம் கடைசியாக ஒரு வீடியோ கிளிப்பை ஆட் பண்ணுறேன். இது ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இது வந்து சூப்பராக இருக்குது கைஸ். ஆக்சுவலி என்னென்னா முதுகில் ஏதோ ஒன்று இருக்கிற ஃபீல் பட்டு எனக்கு நல்லா தெரியுது. அந்த அளவுக்கு முதுகு வந்து ப்ரொடக்ஷனாக இருக்கும். இது ஒரு டெரெயின், இங்கே பாருங்கள் தென்னை மர டெரெயின். இதே போல தான் எந்த ஒரு ஹில் ஸ்டேஷன் போனாலும் சரி இந்த மாதிரி தென்னை மரம் இது மாதிரி ஏதாச்சும் நீட் நீட்டான மரம்லாம் கீழே வச்சுருந்தா இருக்காங்க. நல்லதில்ல இவங்க ஒன்றும் ஊர் அழிக்கலை. பாடி சூப்பராக இருக்கு. இங்கே வந்து தூரல் போட்டிருக்கு போல். ரோடெல்லாம் ஈரமாக இருக்குது. அந்த ஈர ரோட்டோட இந்த வில்லேஜை பார்க்கறதுக்கே நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது. ஃப்ரெஷ்ஷான காற்றும் கூட. ஒரு தூரல் போட்டுருந்தா இருக்குது. நான் ஜாக்கெட் போட்டிருக்கிறதுனால எனக்கு பெருசாக தெரியல. ஸோ மலை ஏறத நம்ம ஒரு ஹைப்பர் ஆப்ஸில் போட்டு பார்க்கலாமா? வீடியோ இன் 3, 2, 1. போன மாதம் வரும்போது கைஸ் இதே இடத்துல இருந்தால் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போனேன் சாமி பக்கத்தில். அந்த ஃபோட்டோ நான் சைடில் போகிறேன். அப்போ எப்படி இருந்துச்சு கிளைமேட்டு, இப்போ எப்படி இருக்குன்னா டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைஸ். இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் தான் நான் ஏற்காடு வரணும்னு ஆசைப்பட்டேன். பரவாயில்ல, என்னடா இது திரும்ப திரும்ப ஏற்காடே வருமே அப்படின்ற மாதிரி எனக்கே ஃபீலாக இருந்தது. ஆனால் வந்து அந்த ஏற்காடுன்றது வந்து நான் சூஸ் பண்ண டெஸ்டினியாக சத்தியமாக இல்லை கைஸ். கொஞ்ச நேரத்துக்கு மேலே வந்து இப்போ ரோடை பார்த்துருப்பீங்க, ரோடு எவ்வளோ வெட்டாக இருந்ததுன்ட்டு. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ரைடர்ஸ் கூட வந்து காரணம் நீங்கள் எதுவுமே பண்ணல. பட் நான் பாரு நானும் அந்த ரோட்டில் பண்ணலை. ஏன்னா எனக்கு என்னோடய டயர் ரால்கோ யூஸ் பண்ணுறது அட்வைசபிள் இல்லை கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி இருக்கிற 6 பெண்ட்டு நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். அந்த பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பைக்கை.
ரியலி ஹெவன். அப்படியே ஒரு ஹெவன்குள்ள அந்த ஃபீல் தான், அவ்வளோ பனி, நேச்சர் பிளஸ் பனி தான் கைஸ் இருக்கிறதுலே வந்து பெஸ்ட் காம்போ. அந்த பெஸ்ட் காம்போ ஏற்காடுல பார்க்கலாம். கைஸ் நான் லாஸ்ட் மந்த் தான் ஏற்காடு வந்தது, வீடியோ பார்த்தீங்கன்னா கூட நான் இந்தளவு பனி காமிச்சிருக்க மாட்டேன். வாவ் மேன், புரளியா வந்தாச்சு. இதுதான் பார்க்கிங். பார்க்கிங்கை வந்து நான் கடைசியாக காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் லெவலில் வந்திருக்கோம். லைனாக பைக்ஸ் அண்ட் அங்கே பாருங்கள் பீகாக் ஒன்று இருக்கு. எல்லாரும் இங்கே தான் பார்க்குறானுங்க. ஸோ மக்களை இந்த ஃபுட்டேஜ் நான் எப்போ ஷூட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்காடு ரைட் பண்ண நெக்ஸ்ட் நாள் ஏர்லி மார்னிங். நானும் இப்போ வந்த ரைடர்ஸில் ஒரு 6-7 பேர் பிளான் பண்ணி காலையில் வந்து வியூ பாயிண்ட் விசிட் பண்ணலான்னு நாங்கள் பார்த்தோம். ஸோ நாங்கள் இருந்த ஸ்டேலையும் ஏற்காடில் சுற்றி உள்ள இடத்துல பக்கத்தில் நான் விசிட் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட். ஸோ வந்து நாங்கள் எல்லாருமே அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். அண்டு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கமாண்டில் வந்து ப்ரோ 360 வீடியோ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் பிளான் பண்ணி நான் கோப்ரோவில் எதுவுமே ஷூட் பண்ணாமல். அண்ட் கைஸ் பை த வே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நான் இன்டர்செப்டார் எடுக்கிறேன். இன்டர்செப்டார் என்னோடய ஃப்ரெண்டோடது. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எனக்கு இன்டர்செப்டார் மேலே என்ன ஃபீல் வந்ததுன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான பைக் கைஸ். என்னைக்காச்சும் ஒரு நாள் எனக்கு ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ப்ளஸ் ரைட் ஏதாச்சும் இன்டர்செப்டர் கிடச்சிதுன்னா நான் ஜிடிவி இன்டர்செப்டாருக்கும் வந்து ஒரு ப்ரீஃபான வீடியோவே நான் மேக் பண்ணி போடுறேன். ஃபர்ஸ்ட் கைஸ் இப்போ நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஏற்காடு மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட். இந்த இடத்தோட ரைட் சைடு பாருங்களேன், அப்படியே வந்து மேகம் பிச்சுக்கிட்டு மழை பெய்கிற மாதிரி அப்படி ஒரு ஃபீல் தந்தது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் அப்படியே வெயில் அடிக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருந்தது. இந்த இடம் வந்து எனக்கு புதுசாக இருந்தது. அண்ட் இந்த சைடு நான் வந்ததும் இல்லை, உள்ளே போகலான்னு பார்த்தா வேலி போட்டு மூடி வச்சுருந்தாங்க. ஸோ அதை தாண்டி எங்களால் போக முடியல. ஸோ அப்படியே அங்கே சின்ன சின்ன ஃபோட்டோஷூட்ஸ் வீடியோலாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு போகிறது பார்த்தா லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சின்னதாக ஒரு வியூ பாயிண்ட் போல் இருந்தது ஒரு டனல் டவர் மேலே. ஸோ அது மேலே ஏறி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜாலியாக பேசிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். எனக்கு வந்து பேசிக்காகவே நேச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டராக நான் ஃபீல் பண்ணுவேன். இதுபோல் நிறைய பேரும் கூட ஃபீல் பண்ணி அவங்க வந்து நேச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நீங்கள் அப்படி இல்லைனா நீங்களும் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். அண்டு இந்த வீடியோ இந்த பியூட்டிஃபுல் வியூ பாயிண்ட்டோட நான் முடிச்சுக்கிறேன் கைஸ். மிக விரைவில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோஸோட வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே கைஸ், எல்லோரையும் பார்க்கலாம். டாடா, பை பை, லவ் யூ ஆல்.